ஜோதிடம் டிவி நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சிவமகாதேவி பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொது பலன். ஏன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்கோ அப்படி தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது போகும். ஆனால் இது வந்து வருடாந்திர பலன் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது இதுவும் நமக்கு ஒரு பலனை தருது, நமக்கு உண்டான மாற்றத்தை தருது அப்படின்றத வந்து எடுத்துக்கிட்டு தான் இதை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சில பேர் வந்து நினைக்கலாம், ராகு கேது பயிற்சி நீங்கள் இவ்வளோ சொன்னீங்களே, எங்களுக்கு இது நடந்தது இது நடக்கலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ கோடி பேர் மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ராகு கேது அப்படின்றது வந்து ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பை பிரகாரம் இந்த ராகு கேதுவை நாம் எடுத்து பலன் சொல்கிறது. அதற்கு நம்ம வந்து தனி பதிவை போட்டுக்கலாம். ஆனால் இப்போ ராகு கேது பயிற்சிக்கு நாம் இப்போ வந்து பலனை வந்து சொல்ல போகிறோம். 30/10/2023 அன்று நமக்கு வந்து ராகு கேது பயிற்சி நடக்குது. இப்போ இந்த ராகு பகவான் அப்படின்றது தனுசு ராசிக்கு 4 இடத்துலையும், அதே மாதிரி கேது பகவான் அப்படின்றது 10 இடத்துலையும் இருக்கு. இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 4 ராகு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 4 வாகனம், 4 சுகம், 4 குடும்பம், 4 வீடு, எல்லாமே வந்துட்டு இருக்கும். அப்போ நீங்க இந்த மாதிரி நேரத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கும் தாயாருக்கும் பல பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான ஒரு காலகட்டம். அதே மாதிரி உங்களுக்கும் மாமியாருக்கும் பல பிரச்சனைகள் உண்டான காலகட்டம். அதே மாதிரி வந்து ஒரு இடம் வாங்க போறீங்க, அந்த இடத்துல வில்லங்கங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும், ஒரு இடம் வாங்க போறீங்க அந்த இடத்துல வந்து புற்றுகள் இருக்கிறதுக்கும், அதே மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல வந்து இது டாக்குமெண்ட் பிரச்சனை இந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஒரு வாகனம் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த வாகனத்துல வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்க சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த வாகனங்கள் வாங்கும்போது இது புது வண்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஆனால் பழைய வண்டி வாங்கும்போது அது யாருக்கிட்ட இருந்தது, இதுக்கு முன்னாடி யார் பயன்படுத்தினா அப்படின்றத ஒரு தடவைக்கு 100 யோசிச்சு வாங்குங்க. ஏன்னா அந்த வாகனத்தினால உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகளையும், போலீஸு கோர்ட்டு கேஸு அது மாதிரி வந்து தேவையற்ற பிரச்சனைகளையும் வாங்குவீங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து பழைய வாகனங்களை வாங்கினீங்கன்னா ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி வந்துட்டு எனக்கா இந்த 4 இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அப்படின்றது வந்து எப்பவுமே வந்துட்டு எனக்க சுகஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஆண்களாக இருந்ததுன்னா கெட்ட பழக்க வழக்கங்களில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கெட்ட பழக்க வழக்கங்களில் போகிறதுக்கும் நம்மளுடைய கேரக்டரே வந்துட்டுனாக்கா ஸ்பாயில் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதனால் வரலையும் ஒழுங்காக தானடா இருந்தேன், இப்போ ஏண்டா குடிக்கிற, இப்போ ஏண்டா வந்துட்டு இப்படி ஒரு பழக்கத்தில் இருக்க அப்படின்னு வந்து தன்னுடைய கேரக்டரை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அதேமாதிரி பெண்கள் அப்படின்றவங்க நல்லா தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ ஏன் வந்து தேவையில்லாத வந்துட்டு ஒரு பெரிய தொடர்பு, தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு அமைப்புகள்லாம் வந்துட்டு இருக்கும். அதனால் வந்துட்டுனாக்கா நீங்கள் வந்துட்டுனாக்கா வந்து 4 இடத்துல ராகு இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்க இப்போ வந்து எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி 10 உங்களுக்கு கேது இருக்கிறதுனால உத்தியோகம் அப்படின்றது இப்போ உங்களுக்கு ஊசலாடக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதனால வந்து இருக்கிற உத்தியோகத்தில் நீங்கள் வந்துட்டுனாக்கா மானம் சூடு சொரணை இது மாதிரி எதுவுமே வந்து பார்க்காம அவங்க வந்து எப்படி வந்து திட்டினாலும் சரி, உங்களை எப்படி வந்துட்டு வச்சு செஞ்சாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை பற்றிலாம் யோசனையே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த 1.5 வருடத்தில் நீங்கள் தொழிலை மட்டும் விட்டுட்டீங்கன்னா மறு தொழில் கிடைக்கிறதுக்குள்ள நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுவீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டுனாக்கா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக, பண ரீதியாக, குடும்ப ரீதியாக, உத்தியோகத்தை வந்து இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏண்டா இந்த தொழிலை விட்டோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும். அப்போது நீங்கள் சும்மா இருந்தாலும் கேது பகவான் என்ன பண்ணுவாருன்னா தொழிலில் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ, தொழில் ரீதியாக உள்ளவங்க உங்களை எப்படி பிரச்சனை பண்ண முடியுமோ இதெல்லாம் வந்துட்டு என்னாக்கா உங்களுக்கு நடக்கும். அதேமாதிரி வந்து 10 வந்து கேது உட்காந்தாச்சுன்னா தேவையில்லாமல் வந்து வீட்டில் வந்து இப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து 10 வந்து கேது பகவான் உட்காந்தாருன்னா ஏதாவது வந்துட்டு தொழிலுக்காக கடன் வாங்கிறது,
இல்லைனாக்கா வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு ஏதாவது வந்து ஒரு கர்மம் சம்மந்தப்பட்டது நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போது இந்த காலகட்டம் ராகு கேது அப்படின்றது உங்களுக்கு வந்து பெருசாக சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்றது தான் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து நல்லது அப்படின்றது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னா நாலாம் இடத்துல ராகு இருந்தால் கண்டிப்பாக வந்து இடம் அமையும். ஆனால் அது வந்து நல்ல இடமா வாங்குங்க, வாகனம் அமையும், ஆனால் அது புதுசாக வாங்குங்க. அதே மாதிரி வந்துட்டு என்னாக்கா வந்து ஒரு சுகத்துக்கு வந்துட்டு என்னாக்கா இருக்குது அப்படின்னா, இப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து இப்போ நமக்கு சுகம் தேவை, அந்த சுகம் என்பது தேவையற்ற முறையற்ற சுகத்தை தேடாமல் நமக்கு வந்து நல்ல ஒரு சுகத்துக்கோசரம் போகலாம். அப்போ வந்துட்டு என்ன ஒரு சினிமாவுக்கு போகலாம், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் முறையற்ற உறவோடு சுகத்தை தேடும் போது வாழ்க்கையில் வந்து தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்கன்றது தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி உத்தியோகம் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் உங்களுடைய புத்தியை செயல்படுத்தி நீங்கள் இப்போ வந்துட்டு என்னாக்கா தொழிலை வந்து சிறப்பாக கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா, அதே இடத்துல நீங்கள் நல்ல ஒரு உத்தியோகம் பார்க்குறவர் அப்படின்றது அவங்கள்ட்ட நல்ல சன்மானம் வாங்கக்கூடிய அளவுக்கு கூட அது கொண்டு போகும். இருந்தாலும் அது வேலையை செய்யாமல் விடாது, அதனால் ஜாக்கிரதை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாதாந்திர பலன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வந்து 30ஆம் தேதி நமக்கு வந்து ராகு கேது பயிற்சி வருது இல்லையா, அடுத்தபடியாக நமக்கு வந்து நவம்பர் மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அப்படின்றத எடுத்துக்கணும். அது அடுத்தது டிசம்பர் மாதம், அதை விட வந்துட்டுனாக்கா இன்னும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்னு எடுத்துக்கணும். ஜனவரி மாதம் அப்படின்றது கொஞ்சம் கூலாகிற மாதம் அப்படின்றதுக்கணும். டிசம்பர் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்துட்டுனாக்கா ஒரு முயற்சி அப்படின்றத பண்ணக்கூடிய மாதமாக எடுத்துக்கணும். அடுத்தது மார்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடத்த வந்து முடிக்கக்கூடிய ஒரு வாகனத்தை முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக எடுத்துக்கலாம் மார்ச். ஏப்ரல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல சுபகாரியங்கள், கல்யாணம் அது இது அப்படின்னு இருக்கும்போது அந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏப்ரல், ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் அப்படின்றத சொல்லலாம். அடுத்தது வந்துட்டு என்னாக்கா ஜூன் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வாகனத்தை வாங்குறதும் ஒரு வாகனத்தை மாற்றுறதும் அந்த மாதத்தில் வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி இடமும் மாற்றுறது வந்துட்டு தப்பான மாதம் அந்த மாதம். ஜூலை மாதம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தொழிலை வந்துட்டு இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துல மாற்றலாமா அப்படின்ற எண்ணம் வரும், கண்டிப்பாக மாற்றிடாதீங்க. அடுத்தது வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே வந்துட்டேன்னா கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கும், அதே மாதிரி வந்துட்டேனாக்கா வந்து மாமியாருக்கும் மாமியாருக்கும் மாட்டு பொண்ணுக்கும், அதே மாதிரி மாமியாருக்கும் மருமனுக்கும் பிரச்சனை வந்து ஏதாவது சொத்து பிரச்சனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். அடுத்தது வந்துட்டேன்னா ஜூலை ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது வந்து இந்த மாதிரி வந்துட்டேனாக்கா பல விதமான தொந்தரவுகளில் மாட்டக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து செப்டம்பர் அப்படின்ட்டு பார்க்கும்போது செப்டம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு யார் உங்கள்கிட்ட சண்டை போட்டாங்களோ அவங்களே மறுபடியும் மன்னிப்பு கேட்டு கூப்பிடுற மாதமாக நம்ம செப்டம்பர் மாதமாக எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து அக்டோபர் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தலை சுற்றி போகிற அளவுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு தலை தோங்கும் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அடுத்தது வந்து நவம்பர் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணவன் மனைவி அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுங்களா, அந்த கணவன் மனைவியில் உறவில் வேறு யாராவது வந்துட்டு ஒரு மூணாவது மனுஷங்க ஒரு கணவனுக்கோ டிஸ்டர்பன் பண்ணலாம், இல்லை மனைவிக்கோ டிஸ்டர்பன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ரெண்டு பேருமே ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு மாப்பு. இப்போ வந்து டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க ஆசைப்பட்டு அந்த ஆசை வலையில் விழறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும், அதுதான் நான் வந்து சொல்கிறேன். அடுத்த டிசம்பர் மாதம் அப்படின்றது வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வர்றதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். இவங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மலை கோவிலில் போயிட்டு இருக்கக்கூடிய, அதாவது வந்து கையில் தண்டத்தை வச்சுருக்கக்கூடிய, வில்லை வச்சுருக்கக்கூடிய, கத்தி வச்சுருக்கக்கூடிய, ஆயுதம் வச்சுருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு போய் இவங்க வந்துட்டுனாக்கா மலை கோவிலில் போய் இவங்க வந்து அர்ச்சனை பண்ணுறது, தீபம் ஏற்றுறது, பிரகாரம் வந்து சுற்றி வர்றது, அபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறது நல்லது. அதேமாரி மலை கோயிலில் இருக்கக்கூடிய நாகத்தினுடைய வழிபாடை இவங்க செஞ்சாங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்துட்டு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் இது வந்துட்டு எனக்கா நிவர்த்தியடையும். நான் 12 ராசிக்கும் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா
ஒரு வாட்டி போனா செட் ஆகுமா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பா வந்துட்டானா இந்த ஒன்றை வருடம் கண்டிப்பா நீங்க போயே ஆகணும்ன்றதுதான் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கும் மற்ற ராசிக்காரங்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய கருத்தாக எடுத்துக்கணும். ஏன்னா இதை உங்களோட சொந்த காலங்களுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணலாம் கண்டிப்பா. அப்ப அவங்களும் வந்துட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு வருட வருடத்துக்கு இப்ப ஒன்றரை வருடம் கண்டிப்பா ராகு கேது பயிற்சி இருக்கும். அப்ப இந்த ஒன்றரை வருடத்துல கிட்டக்கையா இருந்தா வாரமா போங்க, கொஞ்சம் தூரமா இருந்தா 15 நாள் போங்க, இன்னும் கொஞ்சம் தூரமா இருந்தா மாதமா போங்க. ஆக மொத்தத்துல மாதத்துல ஒரு நாள் கண்டிப்பா நீங்க போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பை தரும் அப்படின்றத சொல்லலாம். இது வந்து நக்க நீங்க செய்யறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லலாம். நன்றி, வணக்கம்.